2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மோடி வாஷ் அவுட் செய்யப்படுவார். அதற்கு முன் உதாரணமாக முன் நிலவரமாக வரக்கூடிய 5 மாநில தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியில் உள்ளார உள்ள சீனியர் நிர்வாகிகளே மோடிக்கு எதிராக இப்போ பேச தொடங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் மாநிலமாக இருக்கட்டும், சத்தீஸ்கர் மாநிலமாக இருக்கட்டும், மத்திய பிரதேச மாநிலமாக இருக்கட்டும், அஸ்ஸாம் மாநிலமாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், மூத்த அரசியல்வாதிகள், மோடி அவர்களுடைய பிம்பம் சரிய தொடங்கிடுச்சு, மோடியினுடைய முகத்திரை கிளிய தொடங்கிடுச்சு, அவர் 9 ஆண்டுகளில் சொல்லிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகள் எதையும் இந்தியாவிற்கு செய்யவில்லை, மாறாக அவர் ஆட்சியில் நடந்த ஊழல்களை இப்போ சிஏஜி ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது மூலமாக மிகப்பெரிய சரிவை மோடி சந்திப்பார். காங்கிரஸ் கட்சியினுடைய எழுச்சி மிக வேகமாக வந்துகிட்டு இருக்கு. மோடி அவர்களுக்கு எதிராக கட்சிக்கு உள்ளாகவே ஒரு போர் தொடங்கி இருக்கிறது. சீனியர் நிர்வாகிகளும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் மோடிக்கு எதிராக திரும்பி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசியல் விமர்சகர்கள்லாம் வைக்கிறாங்க. இன்னொரு புறம் அப்படி எந்த ஒரு கேள்வியும் இல்லை. எலெக்ஷன் நேரத்தில் இவர்கள் வழக்கமாக செய்யக்கூடியது தான், ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை கைவிட்டுருச்சு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் மீதும் மோடி மீதும் ஒரு அனுதாபங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுது. இதை சுற்றி இருக்கக்கூடிய செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் நான் தான் பிரதமர் வேட்பாளர், நானே பிரதமராக ஜெயித்து மீண்டும் செங்கோட்டையில் வந்து கொடியேற்றுவேன், அடுத்த ஆண்டு சுதந்திர தின விழா உரையில் நான் இதுவரைக்கும் செய்த சாதனைகளை வந்து நான் பட்டியலிடுவேன் அப்படின்னு நாட்டினுடைய 77வது சுதந்திர தின உரையில் இதுவரைக்கும் எந்த பிரதமரும் சுதந்திர தின உரையில் இப்படி வந்து ஒரு பெருமையாக பேசாத ஒரு பேச்சை நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இந்தியா முழுக்க. இந்திய மக்கள் யாருமே நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சை அந்த அளவுக்கு கவனிக்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை அப்படிங்கிறது தான் பத்திரிகைகளில் வரக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லேயும் சமூக வலைதளங்களில் எழுதக்கூடிய மக்களுடைய சிந்தனைகளுமாக இருந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள தேசிய அளவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்னதாகவே வேட்பாளருடைய பட்டியலை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் இது இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்திற்கும் மத்திய பிரதேச மாநிலத்திற்கும் முதல் நிலை வேட்பாளர் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வேட்பாளர் பட்டியலில் பலரும் எதிர்பார்க்கப்பட்ட பல பாஜக தலைவர்களுடைய பெயர் இல்லை. அதன் பின்னணியில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐயத்தை ஏற்படுத்துது. காரணம், மத்திய பிரதேச மாநிலத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் அப்படிங்கிறவர் தான் முதல்வராக இருக்கார், அவருடைய பெயரும் இல்லை. முக்கியமாக அறியக்கூடிய ராம் சிங் அப்படிங்கக்கூடிய பிஜேபி தலைவர் அவருடைய பெயரும் அதில் இடம்பெறலை. அப்போது மோடிக்குன்னு ஒரு குரூப்பும் ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு குரூப்பும் இல்லை சீனியர் தலைவர்களுக்குன்னு ஒரு குரூப்பும் பாஜகவில் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதே இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்லேயும் முன்னாள் முதல்வராக இருந்தக்கூடிய சிந்தியா அப்படிங்கிற அவருடைய பெயர்களும் சில கமிட்டியில் வந்து இடம்பெறலை. அங்கேயும் உள்கட்சி பூசல் நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாம் மாநிலத்தில் பாஜக அரசு இருக்குது, அங்கே வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹிமந்தா பிஸ்வா அவருக்கு எதிராக வந்து அந்த மாநிலத்தில் கேபினட் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ராஜோகன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாஜக தலைவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முக்கியமான கருத்துக்களை வந்து அந்த பாஜக முதல்வருக்கு எதிராகவே வச்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ளாகவே மூத்த தலைவர்களுக்கும் மோடி அவர்களுக்குமான கருத்து வேறுபாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 தேர்தலில் மோடி அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க மாட்டார். அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு இந்தியா முழுக்க இந்த 9 வருடங்களில் ஒரு திட்டம் கூட மோடி அவர்கள் செய்யவில்லை. அவர் வாக்காக கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றலை. இவர் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்பார் அப்படிங்கிற காரணம் சொல்லப்படுது. அவர் மிகப்பெரிய அளவில் வாக்குறுதியாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுவேன், கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன், ஊழல்வாதிகளை சிறைக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார், 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார், பெட்ரோல் டீசல் விலையை வந்து பாதியாக குறைச்சிருவேன், 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன், சிலிண்டர் விலையை 400 ரூபாய்க்கு கீழே கொண்டு வந்துடுவேன், இந்தியாவினுடைய ரூபாய் டாலருக்கு நிகரான மதிப்பை வந்து 50 ரூபாய்க்கு கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு பயங்கரமான
வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு 2014ல். ஆனால் ஒரு வாக்குறுதியை கூட இதுவரைக்கும் நிறைவேற்றலை. இப்போ 2024 தேர்தலில் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜக தலைவர்களே உள்ளாடி கேட்டுக்கிறாங்க. ஸோ அவர்களுக்குள்ளாகவே பிரிவினைகள் வந்திருக்கு. 2024 தேர்தலில் நிச்சயமாக வெல்ல மாட்டார். அதுக்கு ஒரு முன் ஓட்டமாக வரக்கூடிய 5 மாநில தேர்தல்கள், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், சத்தீஸ்கராக இருக்கட்டும், மிசோரமாக இருக்கட்டும், இந்த தேர்தல்களில் வந்து மிகப்பெரிய தோல்வியை வந்து மோடி அவர்கள் சந்திப்பார். அதுக்கு சில காரணங்களாக அவங்க சொல்கிறாங்க. அது என்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள லோக்கல் பிரச்சனைகளும் இருக்கும், தேசிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒன்றிய அரசு தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனதில் இருக்குது. இப்போ மிசோரம் அந்த பகுதிக்கு வந்து ஓட்டு கேட்டு மோடி அவர்களால் போக முடியாது. காரணம் என்னென்னா, பழங்குடியின மக்களுக்கு எதிரான கட்சி பாஜக, பழங்குடியின மக்களுக்கு எதிரான தலைவர் மோடி அப்படிங்கிற ஒரு பிம்பம் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு உதாரணமாக மணிப்பூரில் அவர்கள் நடத்திய கலவரங்களாக இருக்கட்டும், மணிப்பூரில் பழங்குடியின மக்களுக்கு எதிராக அவர்கள் நடந்து கொண்ட விதமாக இருக்கட்டும், அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா மிசோரத்தில் குக்கி இன மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நாகாஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் ராஜஸ்தானில் போனீங்கன்னா, ஆல்ரெடி அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உள்ள பிஜேபிக்குள்ளேயே பல்வேறு குளறுபடிகள் நடந்துகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க, அதனால் அங்கே வந்து டஃப் ஃபைட் இருக்கும், ஜெயிக்கிறதே கடினம் தான், திரும்பவும் காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்புகளும் சொல்லுது. சத்தீஸ்கரில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் வரும். ஏன்னா அது ஏற்கனவே நல்ல பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க, நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, திரும்பவும் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் வரும் அப்படின்னு சொல்கிறது. மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த 2018 ஆண்டே காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் பின்வாசல் வழியாக 22 எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி பாஜக திருப்பி ஆட்சி அமைச்சிச்சு. அந்த விவகாரமே மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் பாஜக மீது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. அது போக மத்திய பிரதேசத்தில் பாஜக அரசு வந்து மிகப்பெரிய ஊழல்களை செஞ்சுருக்கு, பல ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வெறுப்பை பாஜக கட்சி வந்து சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியங்கா காந்தி அவர்கள்லாம் தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 222 மாதங்களில் 225 ஊழல்கள் செஞ்சுருக்காங்க இந்த சிவராஜ் சிங் சவுகான் அரசு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ கள நிலவரம் என்ன சொல்லுது, அங்கே உள்ள பாஜக நிர்வாகிகளும் பத்திரிகையாளர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, போன தடவை ஜெயிச்சதை விட காங்கிரஸ் வந்து இந்த தடவை மிகப்பெரிய அளவில் 120 140-150 சீட்டு வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொன்னார், நாங்கள் மத்திய பிரதேசத்தில் 150 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே இது தெலங்கானாவில் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஆர்எஸ் கட்சி தான் அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி சந்திரசேகர ராவுடைய கட்சி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 300 அதிகமான முன்னாள் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அப்புறம் கட்சி நிர்வாகிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போகாமல் காங்கிரஸில் இணைஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சி தெலங்கானாவில் இருக்குது. காரணம், அந்த தெலங்கானா மாநிலம் உருவாகுதலுக்கே சோனியா காந்தி தான் காரணம், யூபிஏ 2 தான் காரணம். ஆனால் சோனியா காந்தி முதுகலை வந்து இவர் குத்திட்டாரு, அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னும் அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செஞ்சாலும் அந்த ஆட்சியிலையும் மக்கள் வந்து திருப்தியாக இல்லை, மிகப்பெரிய ஊழல் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கள நிலவரங்களும் கருத்து கணிப்புகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாரத் ஜோடா யாத்திரை ராகுல் காந்திக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. ராகுல் காந்திக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை உயர்த்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்று குஜராத்திலிருந்து அவர் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு குறுக்கு வெட்டா அடுத்த பாரத் ஜோடா யாத்திரையை தொடங்க இருக்கிறாரு. அது வந்து மிகப்பெரிய இடியை வந்து பாரதிய ஜனதா வட்டாரங்களில் கொண்டு வரும். ஏன்னா ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்களுக்குள்ளாக அவருடைய யாத்திரையை தொடங்குறாரு. எப்படி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் அவருடைய யாத்திரை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இளைஞர்களும் பெண்களும் வந்து அவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்களோ அதே ஆதரவு பல மடங்கு அதிகமாக இந்த யாத்திரையின் மூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியா முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கான இதை வந்து நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வாக்காளர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்களும் இளம் வாக்காளர்களும் தான். இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8-12% மக்கள் வருவாங்க. ஸோ அவர்கள் வந்து யாருக்கு வாக்களிக்கிறார்களோ, எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த கட்சி வந்து பெரும்பான்மை பெறும், வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் வரலாறு.
2014ல் ஊழல் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை உயர்த்தி பிடிச்சி காங்கிரஸ் கட்சி மீதும் திமுக மீதும் மிகப்பெரிய அவதூறை கட்டமைச்சு பாஜக வந்து வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு மிக முக்கிய காரணம் இளைஞர்கள் மனதில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சதுனால. ஆனால் இன்னைக்கு மோடி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து, மோடி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை பார்த்து, இந்தியாவினுடைய வளர்ச்சி இல்லை, இந்தியாவில் சாதி மதத்தால் சண்டை வந்து புரையோடி போயிருக்கு, மக்கள் பிளவுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க, விலைவாசி எல்லாம் உயர்ந்திருக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை, பல கோடி இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% மேலே இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே மோடிக்கு எதிராக திரும்பும், ராகுல் காந்தி மீது மிகப்பெரிய நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் பாஜக கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி தோற்பது உறுதி, 2024 வாஷ் அவுட் ஆவார், அதுக்கு முன்னதாக இந்த 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிறது போக பிஜேபி முக்து பாரத், அது வந்து காங்கிரஸ் முன் வைக்காமலே மக்களே அதை செய்வாங்க அப்படிங்கிற கருத்துக்களெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களோடையும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.